சொல்கிறேன். அத்தகைய செந்தமிழை வணங்கி அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை உரித்தாக்கி வருகின்றேன். என் வரவேற்புரையை தொடங்குகின்றேன். ஒரு தேவாலயம் கட்டினால் கிறித்துவர்கள் மகிழ்வார்கள், ஒரு பள்ளிவாசல் கட்டினால் இஸ்லாமியர்கள் மகிழ்வார்கள், ஒரு கோவிலை கட்டினால் இந்துக்கள் மகிழ்வார்கள். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினால் மட்டுமே எல்லோருக்கும் பொதுவான அந்த ஆண்டவனே மகிழ்வார். அப்படி அந்த ஆண்டவனையே மகிழ்ச்சி அடைய செய்யும் எங்கள் பள்ளியின் தாளாளர் அம்மா கௌவா பீவி அவர்கள் இந்த மாஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியை மாவட்ட குடியிலே நிறுவி இன்று 14ஆம் ஆண்டு விழாவிற்கும் வருகை தந்திருக்கும் உழைப்பு உதாரணமாய் தன்னம்பிக்கை மிகுந்தவராம் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நின்று கணினி ஆசிரியராகவும் பணியாற்றும் எங்கள் பள்ளியின் துணை முதல்வர் பர்வீன் பான் அவர்களையும் மற்றும் மாஸ் குடும்பத்தார் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். பெயருக்கு ஏற்றார்போல் தன்னையே செதுக்கி சுயம்பாய் உயர்ந்து நிற்கும் சொல்லாற்றல் மிகுந்த நகைச்சுவை சக்கரவர்த்தியும் 1000 மேடைகளுக்கும் மேல் மிக சிறப்பாக தன்னுடைய பேச்சாற்றலால் ராஜகலைஞன் என்ற விருதையும் பெற்றவரும் இரவு பந்து வீரருமான ஓய்வு பெற்ற ஆடுதுறை டயட் விரிவலையாளர் எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் ஜிடி என்கிற ஜி திருநாவுக்கரசு அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அவர் வாங்கிய விருதுகள் 2015 தமிழ்நாடு அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, 2016 ரோட்டரி நேஷனல் பில்டர் அவார்டு, 2017 ராஜகலைஞன் விருது, 2018 ஆசிரியர் செம்மல் விருது. கல்வி பணியில் கிட்டத்தட்ட 2100 ஆசிரியர்களை உருவாக்கியுள்ளார். 20,000 மேலான அரசு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்துள்ளார். மேலும் சன் டிவி, ஆல் இண்டியா ரேடியோ, தினமலர் பிளஸ் டூ மாணவர்களுக்கான ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சியையும் நடத்தி காட்டியவர். ரோட்டரி, லயன்ஸ் கிளப், ஜேசி, என்எஸ்எஸ் இப்படி அவரை பற்றிய சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய சிறப்புடைய நம் ஜீனாவுக்கரசு அவர்களை மற்றும் அவருடன் வந்திருக்கும் நண்பர் ஸ்ரீதர் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். பள்ளியின் வருட நிகழ்வுக்கான அழகாக இங்கே தொகுத்து ஆண்டறிக்கையாக தரவிருக்கும் பள்ளியின் சிறந்ததோர் நிர்வாக மேலாளரும் தமிழ் ஆசிரியருமான விஜி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பள்ளிக்கு பேராதரவு தந்து கொண்டிருக்கும் குழந்தைகளின் மேல் அக்கறையுள்ள இனிய பெற்றோர்களையும் கல்வியில் மட்டுமல்லாது கணக்கிலடங்கா திறமைகளை ஒன்று சேர்த்து கலை நிகழ்ச்சி, யோகா மற்றும் அரபிக் ஆகியவற்றில் எல்லோரையும் அசத்த காத்திருக்கும் என் அன்பு மாணவ செல்வங்களையும் வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். அனைத்து நிகழ்ச்சியையும் முன்னின்று நடத்தி வரும் தலைமை பண்பு நிறைந்த கணித ஆசிரியர் சௌமியா அவர்களையும் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர்களாக தனித்துவம் மிக்க ஆங்கில ஆசிரியர் சர்மிளா பேகம் அவர்களையும் இங்கு வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் சீர்மிகு தமிழாசிரியர் சாந்தி அவர்களையும் 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் கரிணி மற்றும் அஸ்மி லதீபா இவர்களும் இவர்களுடன் இணைந்து இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் பள்ளியின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். பேராற்றல் என்பது ஆகச் சிறந்த பொறுமையாகும். அந்த பொறுமைக்கு இலக்கணமாய் திகழ்ந்து அன்பையும் பரிவையும் ஒரு சேர எங்கள் மழலை செல்வங்களுக்கு கொடுத்து பாசத்துடன் பாடம் கற்றுக் கொடுக்கும் உன்னத ஆசிரியர் ரம்யா அவர்களையும் நெஞ்சார பாராட்டி வரவேற்பதிலே உள்ளம் மகிழ்கின்றேன். கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக பயிற்சி அளித்த சிறந்ததோர் பன்முக திறமை கொண்ட ஆசிரியர் அபிநயா அவர்களையும் மேலும் பல்வேறு வகையில்
விழாவினில் தங்கள் முழு பங்களிப்பையும் தந்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் உமாமகேஸ்வரி, ஆங்கில ஆசிரியர் சுகந்தி, அறிவியல் ஆசிரியர் சூரியகலா, ஆங்கில ஆசிரியர் சூரியகலா மற்றும் கணித ஆசிரியர் தமிழ் பிரியா அவர்களையும் வாழ்த்தி மனதார வரவேற்கின்றேன். ஆண்டு விழாவின் இறுதி நிகழ்வான நன்றி நவில காத்திருக்கும் தமிழ் ஆசிரியர் உயர்ராணி அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். பள்ளியில் குழந்தைகளை அன்பாக கவனித்து அக்கறையுடன் பார்த்து கொள்ளும் சகோதரிகள் இருவரையும் மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் பள்ளியின் வாகன ஓட்டுநர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் பள்ளியின் பாதுகாவலர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை காண வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக நல்ல ஆதரவு தருக என வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.